ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிபடி. நாங்கள் மேத்தா ஹாஸ்பிட்டல், டாக்டர் மேத்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் முரளி, பால முரளி சார் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து முதலே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம், ஆனால் இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால வந்துட்டோம். நாங்கள் இவ்வளோ நினைக்கவே இல்லை எங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றது. ஆனால் சார் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு இப்படி இருக்குது, கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அதை எவ்வளோ தூரத்துக்கு அதை உள்ள பாதிச்சிருக்குதுன்னு. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி தெரியாது எங்களுக்கு. அப்படி இருந்து பாலமுரளி சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை. ஒரு வீட்டில் ஒரு விருந்துக்கு போன மாதிரி, ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு பிக்னிக் போன மாதிரி, அந்த அளவுக்கு இங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாமே வந்து ஒரு ப்ரிப்ரேஷன்ன்றது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த குழந்தை பொண்ணுங்க அப்படி செய்தது வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டில் என்ன ஆனாலும் அவர் கண்ணில் தனியாக வராது. இந்த குழந்தைங்க செய்த வேலைக்கு அந்த ஸ்டாஃபுங்க அவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோ அன்பா அப்பா டாடி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவங்களுடைய வேலை செஞ்சப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ டாக்டர் பாலமுரளி சார் வந்து எங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பூராமே கிளியர் பண்ணி அதுக்கு என்ன ஏது அப்படின்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எங்களுக்கு எடுத்து காட்டின பிறகு தான் எங்களுக்கு தெரியும். இங்கே வந்து மிஸ்டர் இங்கே லோகிதாஸ் இருக்காரு, அவர் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலோடு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லா ஸ்டாஃபும் ஏ டு ஜெட் யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு ஹவுஸ் கீப்பிங்கும் டாக்டர்ஸும் மற்ற எல்லாருமே இங்கே வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி 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 என்ன வேணும், எப்படி இருக்கிறீங்க, எதாக இருக்கிறீங்கன்னு கேட்டு கேட்டு நாங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபீலிங்கே இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல ஒரு பிக்னிக் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து நல்ல மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியாக சந்தோஷமாக போகிறோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மனசு நொந்து போய் அழுகையாக வந்தது எங்களுக்கு என்ன செய்வோம்னு எங்களுக்கு தெரியாதுன்ற சுச்சுவேஷனில் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ சந்தோஷமாக ஆண்டவர் கிருபையாலையும் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபு டாக்டர் முரளி சார் வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சொல்லி இவ்வளோ பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.